So next question, minimum of z is equal to 2x minus y, subject to the constraints, x plus y less than or equal to 5, x plus 2y greater than or equal to 8, x comma y greater than or equal to 0. So either value is less than or equal to or condition, greater than or equal to or condition, and this is how you can do it. Less than or equal to this, and the straight line is shade pannunga, greater than or equal to the straight line is very shade pannunga. So on the procedure is fine. First equation 1 at the x plus y equal to 5, this is equation 1. Adhathadhu, x plus 2y equal to 8, this is equation 2. The already in our first video, we will see how to do this. We will substitute x value 0 in 1. Y value 5. That is why y value 0 in equation 1, x value 5. So, what point is here? X value 0, y value 5. That is why x value 5 is here, y value 0. That is why equation 2, put x equal to 0 in equation 2, put y value 4. That is why point is here, x value 0, y value 4. அடுத்தது put y equal to 0 in equation 2 ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்குனா 8 அப்ப பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்குனா 8, 0. சோ இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா கிராஃப் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், அதுல ஒரு யூனிட் வச்சிருக்கோம். அதே மாதிரி y ஆக்சிஸ் எடுத்துட்டீங்கனா அதுலயும் ஒரு யூனிட். சோ ஈக்குவேஷன் 1 க்கு போங்க. ஈக்குவேஷன் 1 ஓட ரெண்டு பாயிண்ட் என்னன்னா 0, 5 உம் 5, 0. ஃபர்ஸ்ட் 0, 5 இந்த இடத்துல புட் பண்ண போறோம். 0, 5 னா அது x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 5. சோ இந்த இடம் தான் என்னன்னா 0, 5 ன்ற பாயிண்ட். அடுத்தது 5, 0. 5, 0ன்றது இந்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து 5, 0. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால் நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இது எதோட ஸ்ட்ரைட் லைன்னா ஈக்குவேஷன் 1 ஸ்ட்ரைட் லைன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றதுனால 1ன்றதை டினோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதோட பாயிண்ட்டை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டான்னு கொஷினில் பார்க்கணும். ஸோ இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கொஷினில் இருக்கிறதுனால கொஷினில் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு இந்த டைம் கொடுத்துருக்கனால இது என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே ஷேட் பண்ண போகிறோம். இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல்டுன்னா வெளியில் ஷேட் பண்ணணும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ளே ஷேட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனோட ரெண்டு பாயிண்ட்டை பார்க்குறோம், ஒன்று 0, 4, இன்னொன்று 8, 0. ஃபஸ்ட்டு 0, 4. 0, 4 இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதுதான் 0, 4. அடுத்தது வந்து 8, 0. 8, 0 ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதுதான் 8, 0. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் சேர்த்து அடுத்தது இன்னொரு லைன் ஃப்ரேம் பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எதோட ஸ்ட்ரைட் லைன்னா ஈக்குவேஷன் 2 ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டா கிரேட்டர் ஆர் ஈக்குவல்டான்னு செக் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 2ன்றது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வெளியில் ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெளியில் ஷேட் பண்ணும்போது இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், இதுதான் நம்மளோட ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வெளியில் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ வெளியில் ஷேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே தான் ஷேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைட் லைனை பேஸ் பண்ணி அதுக்கு வெளியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைன் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெளியில் ஷேட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வெளியில் உள்ளது எல்லாமே அதோட ஏரியா தான். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே ஷேட் பண்ணலாம். நம்ம ஓரளவுக்கு ஒரு ஏரியா மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், ஃபீசிபிள் டிஜன் கண்டுபிடிக்கணும். ஃபீசிபிள் டிஜன் கண்டுபிடிக்க என்ன கான்செப்ட், எந்த இடத்துல ரெண்டு ஷேடுமே ஆயிருக்கோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹரிசான்டல் லைன்ஸ் வரல, இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வரல. எந்த இடத்துல தான் ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருக்குன்னா இந்த பார்ட்டில் மட்டும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபீசிபிள் ரிஜன். ஸோ இதுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம். என்ன நேம் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் ஏ பி அண்ட் சின்னு நேம் கொடுக்குறோம். இந்த ஏபிசின்ற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஃபீசிபிள் ரீஜியனாக இப்போ கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு சொன்னால் ஏபிசின்ற இந்த ரீஜியன் மட்டும்தான் நம்மளோட ஃபீசிபிள் ரீஜியனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மினிமமாக எப்போ கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏவோட பாயிண்ட்டை ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணதுனால அது 0, 4 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பி சியோட பாயிண்ட்டு 0, 5. ஆனால் பியோட பாயிண்ட்டுன்றது இன்டர்செப்டான ஏதோ ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் எந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் என்னவாக இருக்குன்னு சொன்னால் பின்ற பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துக்க போகிறோம். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பியோட பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போட போகிறோம். ஸோ வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஃபைனல் வேல்யூ ஒய் மைனஸ் 2y வேல்யூ மைனஸ் ஒய். அதே மாதிரி 5 - 8 வேல்யூ -3. ஸோ இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா 3 என்ற
பாயிண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு த்ரீனு ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா டூ. அப்போ ஃபைனலி நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2,3. இது எதோட பாயிண்ட்னு சொன்னால் பியோட பாயிண்ட். அப்போ பியோட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2,3 பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ இருக்குது. ஸோ மினிமம் ஆஃப் இசட்ன்ற கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். மினிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2x - y. ஸோ எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அட் ஏன்ற பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னா 0,4. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஒய்யோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -4. அடுத்தது பியோட பாயிண்ட்டு 2,3. ஸோ பியோட பாயிண்ட்டு 2 × 2 வந்து 4, 4 - 3 வந்து 1. ஸோ இசட்டோட ஆன்சர் ஃபைனலி 1 கிடச்சிருக்கு. அதே மாதிரி சியோட பாயிண்ட் 0,5, அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இசட்டோட வேல்யூ -5. நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா மினிமம் இசட் கண்டுபிடிக்கணும். அப்போ மினிமம் இசட்னா இருக்கிறதுலே யார் மினிமம் பார்க்குறோம். ஸோ -5 தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு -5 அட் த பாயிண்ட் எதில் கிடச்சிருக்குன்னா சி ஈக்குவல் சி ஆஃப் 0,5.